வணக்கம் ஹேட்டி விநாயகர்களே, வெல்கம் டு உணவே மருந்து செக்மெண்ட். ஸோ நம்ம வந்து ப்ரெக்னன்சி நியூட்ரிஷன், ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னிலேருந்து நம்ம ப்ரெக்னன்சியில் காமனாக விமன் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கேரேஜ் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சியில் வந்து டயபெட்டிஸ், அதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் மட்டும் இருக்கும், டெலிவரி ஆனவுடனே சுகர்ஸ் மறுபடியும் நார்மலாகிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன், பிபி வரும் சில பேருக்கு. அதே மாதிரி வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அனீமியா, ரத்த சோகை வந்து ரொம்ப ரொம்ப காமன் ப்ரெக்னன்சியில். ஸோ இப்போது வரும் வாரங்களில் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து மிஸ்கேரேஜ், ஸோ கருச்சிதைவு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே பதில் இல்லாத ஒரு கேள்வி தான் இந்த மிஸ்கேரேஜ். ஸோ மிஸ்கேரேஜுக்கு வந்து நிறைய வந்து ரீசன் சொல்லலாம், ஐ மீன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். பட் இந்த காரணத்தினால தான் மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே வந்து பொதுப்படையாக சொல்ல முடியாது. சயின்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு வளரவும் இல்லை. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் கோச்சாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெக்னன்சியை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வெறும் நியூட்ரிஷன் மட்டும் கிடையாதுங்க, அதையும் தாண்டி உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆறாங்க, ப்ரெக்னன்சிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி எவ்வளோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, எவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவ் மாரல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து அதிகமாக யாரும் பேசுறதில்ல. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் இன்றைக்கி வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் மிஸ்கேரேஜை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அந்த பெண் யார் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும், ஒன்ஸ் கல்யாணம் ஆனவுடனே ப்ரெக்னென்ட் ஆகணும்னு பிளான் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல், அந்த பெண் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியாக இருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு அம்மா வாரத்துக்கு நான் ரெடி அப்படின் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். அதே மாதிரி அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு குழந்தைய வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு பெண்ணுடைய கையில் மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக பெண்ணுக்கு வந்து நிறைய வகையில் சப்போர்ட்டு தேவைப்படுது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அவங்கக்கிட்டே இருந்தே சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ இது கொஞ்சம் கேட்குறதுக்கு வினோதமாக இருக்கலாம், கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பெண் வந்து எவ்வளோ வந்து ரெடியாக இருக்காங்க அம்மாவாகிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் கோச்சாக டெஃபினட்டாக ஒரு 360 degrees வந்து நம்ம பார்த்தா தான் இந்த மிஸ்கேரேஜ் எதனால் ஆகுது, இப்போ சப்போஸ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு மிஸ்கேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆகுதுன்னா அதை முதல்ல சரி பண்ணிவிட்டு அடுத்த ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மைண்டு, பாடி, சோல், இல்லை சோல்னு சொல்கிறதோட ஹார்ட், இது மூணுமே அலைண்டாக இருக்கணும். எஸ், நான் வந்து ஐ எம் ரெடி டு பி எ மதர் அப்படின்றது. ஸோ இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு டிஸ்அலைன்மெண்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு சிங்க் ஆகாத ஒரு தாட் இருந்தது அப்படின்னா மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான ரிஸ்க்கை அதிகப்படுத்துகிறோம். ஸோ உடனே எல்லாருக்கும் மிஸ்கேரேஜ் ஆகணுமானா டெஃபினட்டாக இல்லை. ஸோ மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்துகிறோம், ஏன்னா நம்மளுடைய எண்ணம் வந்து நம்மளுடைய ஹெல்த் மேலே மிகப்பெரிய தாக்கத்தை டெஃபினட்டாக உண்டு பண்ணும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விமனாக நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ரெடியாக இருக்கீங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, அம்மாவாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத முதல்ல உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுடைய சோல் டெசிஷனாக இருக்கணுங்க. ஸோ இது வந்து சொசைட்டி ப்ரெஷருக்காகவோ, ஃபேமிலி ப்ரெஷருக்காகவோ சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கெரியர் ஓரியன்ட் விமனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம், ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அப்புறமா ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலான் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பர் டியூனிங்கில் இருக்கணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்கேரேஜ் அப்படின்னு ஆகும்போது கம்ப்ளீட் ப்ளேமும் வந்து அந்த பெண் மேலே தான் போடப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு திங், இதோடைய இன்னொரு ஃப்ளிப் சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்குங்க. என்ன அப்படின்னா இப்போது ஒரு இயற்கையில் வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம், விதைகளை சூஸ் பண்ணுறோம். ஸோ நேச்சர் செலெக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு சில விதைகள் போடுற எல்லா விதையும் செடியாக முளைக்குமானா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இந்த மண்ணில் இந்த விதை வளருது அப்படின்னா ஒரு சில விதைகள் மட்டும்தான் ஒழுங்காக வந்து வளரும், ஒரு சிலது வளரவே வளராது, முளைக்கவே முளைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இயற்கை வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சென்ஸ் பண்ணிடும், இது வந்து பூச்சிகளை எதிர்கொள்ளுமா, இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமா, அதே மாதிரி வந்து ஒழுங்கான ஆரோக்கியமான விஷயங்களை வந்து கொடுக்குமா, இதுக்கு வந்து அந்தளவுக்கு சத்து இருக்கா, இதெல்லாமே பார்க்கும்.
ஸோ சப்போஸ் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விதை வந்து ஒரு செடியாக முளைக்கும். இல்லை அப்படின்னா அது டெஃபினட்டாக அப்படியே மண்ணோட மண்ணாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, முதல் அந்த ஒரு 2 மாதங்களுக்குள்ள சில விஷயங்கள் வந்து உருவாகுது. குழந்தை வந்து வளராது, முதல்ல உருவாகும். ஸோ இதயம் உருவாகும், மூளை உருவாகும், ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகும். ஸோ அந்த மாதிரி உருவாகிட்டு இருக்கிற சமயத்தில் சப்போஸ் ஒழுங்காக வந்து ஒரு உறுப்பு உருவாகலைன்னு பாடி சென்ஸ் பண்ணிடுச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அதுவே அவாய்ட் பண்ணிடும். இது வந்து நார்மல். ஸோ மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே ஒரு பெண்ணை வந்து மேக்ஸிமம் ப்ளேம் பண்ணுறத விட்டுட்டு, சரி ஏதோ ஒரு காரணத்தினால இது வந்து அபார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பாடிஸ் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. பாடி வந்து சரியாக சென்ஸ் பண்ணும், ஓகே இந்த கரு வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா ஆர்கன்ஸையும் டெவலப் பண்ணிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ண விடும். இல்லை அப்படின்னா ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ண விடாது, ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு காரணம்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பேசலாம், பட் நான் அதை பற்றி ரொம்ப கமெண்ட் பண்ண விரும்பலை. ஏன் அப்படின்னா என்னுடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் கோச்சாக, இதோடைய இன்னொரு அர்த்தமும் இருக்கே, இதையும் நம்ம பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இப்போ இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சுப்ரீம் பவர்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்புகிறவங்க கடவுள்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில உயிர்கள் வந்து இந்த கருப்பையில் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஸோ அந்த விதியை வந்து ஒரு சில பெண்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த உயிர் இவ்வளோ நாள் தான் இருக்கணும் அப்படின்னா அவ்வளோ நாள் தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம காரணமாக காட்ட முடியாது. இன்ஃபேக்ட் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் அது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையே வந்து சிதைக்கிற விஷயம். ஒரு அம்மாவாக இருக்கிறது கூட எனக்கு வந்து போதுமான அளவு ஸ்டாமினா இல்லையா, போதுமான அளவு தகுதி இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து ஃபேமிலி ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணணுமே தவிர, பட் மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா உல்டா சைடு தான். ஏன்னா ஃபேமிலியும் கம்ப்ளீட் ட்ரோமாக்குள்ளே போயிடுறாங்க, அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டையும் கொடுக்கறதில்ல, பட் அது வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து அந்த பெண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த ஃப்ளிப் சைட் ஆஃப் த ஸ்டோரியையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த குழந்தை சரியாக உருவாகலை பட் வளர்ந்துருது, ப்ரெக்னென்சி முடிஞ்சுது, டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்பு சரியாக இல்லை, ஒழுங்காக வளரலை அப்படின்னும் போது லைஃப் லாங்க்கும் அந்த குழந்தைய வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே கடவுள் வந்து இவங்க இவ்வளோலாம் சஃபர் பண்ண வேண்டான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 45-60 days அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை இயற்கையாகவே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து நேச்சுரல் வே ஆஃப் லைஃபாக பார்க்கணுமே ஒழிய இது வந்து ஒரு பெண்ணினுடைய தவறு அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து எந்த வகையிலையும் யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது ஒன்று. செகண்ட் திங், சப்போர்ட் சிஸ்டம். ஸோ சப்போர்ட் சிஸ்டம் சொல்லும் போது இந்த கம்ப்ளீட் ஃபேமிலி. ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபேமிலி வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது வந்து கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எவ்வளோ ரெசிலியண்ட்டாக இருக்கீங்க, ரெசிலியண்ட்னா எவ்வளோ புயல் அடித்தாலும் ஒரு சில மரங்கள் ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வளையுமே தவிர மறுபடியும் வந்து நிமிந்து நின்றுரும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் ஒரு ஃபேமிலியை நீங்கள் எப்படி வந்து மறுபடியும் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு குழந்தைய வரவேற்கணும்னா எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கணும். ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறந்தா மட்டும் எது இந்த குழந்தை வந்து என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன கலரில் இருக்குது, என் ஜாடையில் இருக்குதுன்னு எல்லாரும் வந்து பெருமைக்கு நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஆனால் இதுவே வந்து ஒரு மிஸ்கேரேஜ் நடக்கும்போது அந்த பொறுப்பை வந்து யாருமே ஏற்றுக்கிறதில்ல, எல்லா பழியும் தூக்கி அந்த சம்மந்தப்பட்ட பெண் மேலே போடுறோம். ஸோ மிஸ்கேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது. ஆனால் அந்த மிஸ்கேரேஜை நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டாமினாவையும் கான்ஃபிடென்ஸையும் பில்ட் பண்ணுறீங்க, அடுத்த ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக ப்ரோக்ரஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ மிஸ்கேரேஜில் டெஃபினட்டாக நியூட்ரிஷன் ஒரு குட்டி ரோல் ப்ளே பண்ணுது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன தான் ஃபுல்லாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் சரியாக உரியப்பட மாட்டாது. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல அட்ரஸ் பண்ணணும். ஸோ மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கணும்னா முதலேயே மொத்த ஃபேமிலியும் ஒரு குழந்தையை வரவேற்பதற்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். எஸ்பெஷலி அந்த விமன் யார் வந்து ப்ரெக்னென்சியை வந்து பிளான் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஷி ஹேஸ் டு ஹேவ் அ கம்ப்ளீட் டெசிஷன், கம்ப்ளீட் அலைன்மெண்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு காம்ப்ளிகேஷன்ஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.